நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அரசும் எதிர்க்கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். 71வது குடியரசு தினம் நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவர் இன்று நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். நாட்டில் சுதந்திரமான ஜனநாயகத்தை அரசியலமைப்பு உறுதி செய்துள்ளதாக அவர் கூறினார். நீதி, சுதந்திரம், சம உரிமை மற்றும் சகோதரத்துவம் ஆகியவற்றை அரசியலமைப்பு உறுதி செய்துள்ளதாக அவர் கூறினார். இத்தகைய அரசியலமைப்பு கொள்கைகளை பின்பற்றுவது எளிது என்று அவர் கூறினார். மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த தின கொண்டாட்டங்களை குறிப்பிட்ட அவர், அவருடைய கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு ஏராள திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக கூறிய அவர், குடிமக்கள் இதனை தாமாக முன்வந்து இயக்கமாக உருவாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பில் ராணுவத்தினர், துணை ராணுவப் படையினர் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பிற்கு தலை வணங்குவதாக அவர் கூறினார். நாட்டின் இளம் தலைமுறையினர் அனைத்திலும் முன்னிலையில் இருக்க வேண்டும் என்றும், அவர்களால் புதிய இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். हमारी अगली पीढ़ी हमारे देश के आधारभूत मूल्यों में गहरी आस्था रखती है. हमारे युवाओं के लिए राष्ट्र सदैव सर्वोपरि रहता है. मुझे इन युवाओं में एक उभरते हुए नए भारत की झलक दिखाई देती है. राष्ट्र निर्माण के लिए महात्मा गांधी के विचार आज भी पूरी तरह से प्रासंगिक है. गांधी जी के सत्य और अहिंसा के संदेश पर चिंतन मनन करना हमारी दिनचर्या का हिस्सा होना चाहिए. सत्य और अहिंसा का उनका संदेश हमारे आज के समय में और भी अधिक आवश्यक हो गया है. किसी भी उद्देश्य के लिए संघर्ष करने वाले लोगों, विशेष रूप से युवाओं को गांधी जी के अहिंसा के मंत्र को सदैव याद रखना चाहिए, जो कि मानवता को उनका अमूल्य उपहार है. कोई भी कार्य उचित है या अनुचित